வணக்கம். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். நான் ஏன் இப்போ திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நீட்டெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டம்னு சொல்கிற அங்கே ஃபிசிக்ஸ்க்கே போகிறீங்களே, காமர்ஸ் குரூப்லேயும் கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சில நண்பர்கள்லாம் கேட்டதுக்காக இந்த காணொலி. எக்கனாமிக்ஸ், எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. பொருள், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறதுக்காக தான் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிறோம், நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், எஸ் படிக்கிறதுக்காக பாடத்திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறோம். அந்த பாடத்திட்டங்களை எளிமையாக்குறதுக்கு இப்படி ஒரு காணொலி போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே சுற்றினாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பொருளாதார தேவையை வந்து அடையிறது தான் பெரும்பாலும் முக்கியமான இலக்காக இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பொருளியலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காணொலி. வாங்க 12வது வகுப்பு பொருளியலுக்கு போகலாம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, ஒரு ஆஃபரில் ஒரு ஷர்ட் விற்கிறாங்க. அந்த ஷர்ட் வந்து 150 ரூபாய், அன்னைக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ இதை வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என்னடா 50 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்து நாளைக்கு வாங்கணுமா, நான் இன்றைக்கே 100 ரூபாய் கொடுத்து வாங்கணும், இது எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். கையில் காசு இல்லை, ஆனால் இந்த பொருளாதார சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளணும், ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு சுற்றி பார்க்குறேன். பொருளாதாரம் தெரியாத ஒரு நண்பர் பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, நாளைக்கு 110 ரூபாயாக தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கும் சந்தோஷம், பரவாயில்ல 100 ரூபாய்க்கு நாளைக்கு வந்து 110 ரூபா கிடைக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 100 ரூபாய் எனக்கு கடனாக கொடுக்குறாரு. அவர்கிட்ட வாங்கின கடனுக்கு நான் வந்து 110 ரூபாயை நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்றேன். இன்றைக்கி போய் இந்த ஏற்கனவே இருந்த 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கு போய் ஒரு ஷர்ட்டும் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 50 ரூபாய் லாபம், அங்கே வந்து ஒரு 10 ரூபாய் போயிடுச்சு, ஆக மொத்தம் 40 ரூபா எனக்கு லாபம், ரைட்? இப்போ வந்து மறுநாள் வந்து அவர் பார்க்குறாரு, இந்த ஷர்ட் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்றாரு. நான் அந்த கடையை காட்டுறேன். அந்த கடைக்கு அவர் போகிறாரு, 150 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இப்போ வந்து அவருக்கு 50 ரூபாய் நஷ்டம். நேற்று வாங்கியிருந்தானா 50 ரூபா லாபம், இன்றைக்கி வாங்குறதுனால 50 ரூபாய் நஷ்டம். இப்போ அவருடைய பணத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வாங்கினேன். எந்த நேரத்தில் கடன் வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த நேரத்தில் கடன் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எந்த நேரத்தில் கடன் கொடுக்கணும்னு தெரியல, எந்த நேரத்தில் கடனை வந்து என்கரேஜ் பண்ணி திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பயன்படும் சார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, பொருளாதார கொள்கைகள் தான் பயன்படும். இந்த பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்போ யார்கிட்ட கடன் வாங்கணும், கடன்னா என்ன, கடனை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் நிர்ணயிக்க முடியும். பொருளியலுக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. 12வது வகுப்பு பொருளியல் பாடத்தில் முதல் பாடமாக வர்றது என்னென்னா, பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு வருது. பொருளாதாரத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ பேரியல் பொருளாதாரம் சின்ன சின்னதாக, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 100 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் விஷயம்லாம் இல்லாமல் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றிலாம் பேசக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய வருமானம்னா என்ன, நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுது. ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்ன அப்படின்னு இந்த பாடம் சொல்லுது. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஏரியா எது அதெல்லாம் அப்படின்னு இந்த பாடம் அலசுது. முதலாளித்துவம்னா என்ன, சமத்துவம்னா என்ன, கலப்புத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லுது. அதனுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே இந்த பாடம் வந்து கொஞ்சம் டீப்பாகவே அனலைஸ் பண்ணுது. முதலாளித்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இப்போ ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இந்த 1000 ரூபாயில் வந்து எனக்கு வந்து 2000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2000 ரூபா, அதாவது 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இல்லையா, இந்த ப்ராஃபிட்டாக கிடைக்கிற 1000 ரூபாயில் வந்து 200 ரூபா எல்லாருக்கும் சம்பளமாக கொடுத்துருவேன், 200 ரூபா வந்து என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இன்னும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வெளியில் செலவு பண்ணும், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன், மீதி இருக்கிற ஒரு 400-500 ரூபாயை வந்து என்னுடைய லாபமாக எடுத்துப்பேன். ஸோ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு 500 ரூபா லாபமாக வரணுங்கிறது தான் குறிக்கோள். எஸ், முதலீடாக போட்ட அந்த 1000 ரூபா வந்து அப்படியே இருக்கும். இது வந்து பொதுவாகவே முதலாளிகள் எல்லாருமே செய்கிற வேலை. இதை எப்படி அவங்க செய்கிறாங்க, இதனால் உள்ள பாதிப்புகள் என்ன, இது எப்படி கட்டமைக்கப்படுது, இதனால் யாருக்கு லாபம், அரசுக்கு இது வியூ எப்படி இருக்கும், தொழிலாளிகள் இது எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா ஆங்கிள்லையும் முதலாளித்துவத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க இந்த பாடத்தில். அதே மாதிரி சமத்துவம், சமத்துவம்னா அவங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், நாமளும் ஈக்குவலாக இருக்கணும், அவங்களும் நாமளும் சேர்ந்து ஒரு கொள்கையை வகுக்கணும், சேர்ந்து உழைக்கணும், சேர்ந்து லாபத்தை பங்கிட்டு கொள்ளணும், வருமானத்தில் நாம் வந்து சரியான அளவு வந்து சம்பளத்தை கொடுக்கணும், நாம் நிர்ணயிக்கக்கூடாது இவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் உழைக்கணும் அப்படின்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஸோ சமத்துவங்கிறது எல்லாருக்கும் ரைட்ஸ் உண்டு அப்படிங்கிற ஏரியாவை சொல்லும். கலப்புத்துவங்கிறது கொஞ்சம் இந்த பக்கம் முதலாளித்துவம், கொஞ்சம் வந்து இங்கே சமத்துவம், ரெண்டும் கலந்துருந்ததுன்னா அது பேர் வந்து கலப்புத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் பாடமாக இருக்கிற பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸில் ஓரளவுக்கு ஃபுல்லாக பவுண்ட்ரியாக கொடுத்து எக்கனாமிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிற ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு.
ரெண்டாவது பாடம் வந்து தேசிய வருமானம். முக்கியம் இல்லையா, வருமானத்தை பற்றி முதல்ல சொல்லணும்ல. ஸோ தேசிய வருமானம் தான் ரெண்டாவது பாடம். ரெண்டாவது பாடத்தில் ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க. பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, தேசிய வருமானத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தலா வருமானம்னா என்ன, தனிநபர் வருமானம்னா என்ன, உண்மை வருமானம்னா என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்ன தலா வருமானம் தனிநபர் வருமானம்னு கேட்குறீங்களா? எஸ், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா இதுதான். தனிநபர் வருமானம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு எங்கெந்த சோர்ஸ்லலாம் வந்து பணம் கிடைக்குமோ, இப்போ வந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருந்தேன் அப்படின்னா, நான் பண்ணுற இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்துலாம் எனக்கு வந்து பணம் வரணும், எங்கேருந்துலாம் எனக்கு வாடகை வரணும், எங்கேருந்துலாம் எனக்கு வட்டி வரணும் அப்படிங்கிற எல்லா கணக்கும் இருக்கு இல்லையா. இது வந்து ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணும்போது என்னுடைய வருமானமாக இருக்கும், தனிநபர் வருமானமாக இருக்கும். தனிநபருக்கு வட்டி மூலமாக வரலாம், வேறு உள்ள சம்பளம் மூலமாக வரலாம், இந்த மாதிரி நிறைய காரணத்தினால ஒரு நபருக்கு வந்து வருமானம் வரும். இது வந்து எல்லாத்தையும் கூட்டினா அவருடைய தனிநபர் வருமானம். தலா வருமானம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமான தேசிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த தேசிய வருமானம். இப்போ 100 கோடி ரூபாய் தேசிய வருமானம் அப்படின்னு இருந்ததுன்னா, 100 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அதையும் இதையும் பார்க்கணும். தேசிய வருமானம் எவ்வளோ, மக்கள் தொகை எவ்வளோ. தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டோம்னா, வகுத்து பார்த்தோன்னா வரக்கூடியது இருக்குல்ல, அதுதான் தலா வருமானம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 கோடி மக்கள், 100 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாயை 100 கோடி மக்களில் வகுத்தோன்னா என்ன ஆகும், ஆளுக்கு 1 ரூபாய் தலா வருமானம், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ தேசிய வருமானம், தலா வருமானம், தனிநபர் வருமானம் இப்படின்னு பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியாவெல்லாம் தொட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குது இந்த பாடம். 3வது பாடம் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். வேலைவாய்ப்புக்கான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு ஒரு ஏரியாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். என்னென்ன காரணத்துக்காக வேலைவாய்ப்பு இருக்க மாட்டேங்குது, வேலைவாய்ப்பின்மைக்கு காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த பாடம் அலசுது. இந்தந்த காரணங்களால் வேலை கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒன்று நாம் உஷாராயிடணும், இல்லை அதை நீக்கிறதுக்கு அடுத்த முயற்சியை ஒவ்வொரு குடிமகனும் எடுக்கணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த பாடம் என்ன பண்ணுதுன்னா, ஜேபி சேயினுடைய விதி, சேயினுடைய விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதியை பற்றி சொல்லுது. வருமானம் எவ்வளோ இருக்கணும், செலவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜூஸ் கடை வச்சு இதில் வந்து லாபம் பார்க்குற ஒருத்தர் எப்படி செலவு பண்ணுவார், எனக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நான் செலவு பண்ண முடியும் இல்லையா, இதை தான் சே சொல்கிறாரு. ஸோ சேயினுடைய விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 லட்சம் ரூபா இந்த மாதம் செலவு தெரியுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா, 2 லட்சம் ரூபா வருமானம் வர்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும்னு அர்த்தம். எனக்கு 10 லட்சம் ரூபா வருமானம் வரப்போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லுவாங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு செலவும் நீங்கள் உருவாக்கிடுவீங்க. 4வது பாடம் வந்து நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள். இப்போது இந்த பாடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான நுகர்தல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வருமானம் இருக்கும், அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போன பாடத்தில் பார்த்தோம் இல்லையா சேவினுடைய விதியில். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இங்கே சார்பு பற்றி பேசுகிறாங்க, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வருமானம் அதிகமாகும் போது செலவும் அதே அளவுக்கு ஜாஸ்தியாகும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த ரேஷியோ மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு தான் உங்களுடைய செலவு ஜாஸ்தியாகும். வருமானத்தை ரொம்ப அதிகமாக்கிட்டீங்கன்னா உங்களோட செலவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற விதிகள்லாம் உள்ளே இருக்குது. இது இல்லாமல் முதலீட்டினுடைய வகைகள், நம்ம எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம், என்ன மாதிரியான முதலீடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இதை வந்து 2 பிரிப்பாங்க. இது வந்து தன்னிச்சையாக நம்மளாக முடிவு எடுக்கிறது, இன்னொன்று ஊக்குவிக்கப்பட்டவை. யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 வகையாக பிரிக்கிறாங்க, நீங்களாக தன்னிச்சையாக பண்ணுறது, இன்னொன்று ஊக்குவிக்கப்பட்டவை. இதுக்குள்ளே வந்தோம்னா நிறைய வகையில் இருக்கக்கூடிய முதலீடுகள், என்னென்ன முதலீடுகள்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாலஜியும் இந்த பாடத்தில் தரப்படுது. 5வது பாடம் பணவியல் பொருளியல். ஸோ பணம் சார்ந்த, பணம்னா என்ன, பண்டமாற்று முறையில் இருக்கும்போது பணம் கிடையாது இல்லையா. ஸோ பணம் எப்படி இந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்தோம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை தானே வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா நிறைய மாறிச்சு, அப்புறம் செப்பு காசுலாம் வந்தது, இப்போ கரன்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த முறைக்குள்ளே நம்ம எப்படி வந்தோம். பணத்துக்குன்னு ஒரு குறியீடு வச்சுருக்கோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி ஆறு மாதிரி போட்டிருப்பாங்க, இது எப்படி உருவாச்சு, என்னது இது, ஏன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்கான பேசிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இங்கே உள்ளே சொல்லப்படுது. பணத்துக்கான வேல்யூ பற்றிலாம் உள்ள அனலைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ரொக்கம்னா என்ன, பணம்னா என்ன, பண வீக்கம்னா என்ன, வணிக சுழற்சி அப்படின்னா என்ன, சர்க்குலேட் பண்ணும்போது பணம் வந்து எப்படிலாம் மாறி வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாடத்தில் அனலைஸ் பண்ணப்படுது. 6வது பாடம் ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு பாடம், வங்கியியல் அப்படிங்கிற ஒரு பாடம். பேங்கிங் பற்றி சொல்கிறாங்க, மைய வங்கினா என்ன, வணிக வங்கினா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. பேங்க் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் சொல்கிறாங்க. நான் இதையும் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குடிமகனும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இங்கே கட்டமைப்பு, என்ன கட்டமைப்பு இருக்கோ அதை புரிஞ்சிக்கலன்னா அதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. பேங்க்குக்கு போயிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அந்த இடத்துல 2 வகையான மக்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க யார் அப்படின்னா, கடன் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, அதாவது பேங்க்லேருந்து கடன் வாங்கி மாதம் மாதம் நான் வட்டி கட்டுறேன், நான் வந்து வீடு வாங்க போகிறேன், நான் வந்து கார் வாங்க போகிறேன், அதனால் லோன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம்.
இல்லையா, கடன் பேங்க்ல இருந்து வாங்குறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் என்னன்னா, பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணி வட்டி வாங்க போறேன், அதாவது பேங்க் வந்து இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு வட்டி கொடுக்கும். இந்த ரெண்டு வகையான மக்கள் தான் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. இப்போ இந்த பேங்க்கு யாருக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு பேசிக்காக யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நாம் வந்து பேங்க்கிட்ட இருந்து இருக்கிற காசை வாங்கிக்கிட்டு வட்டி கொடுக்குறோம். ஸோ ஒரு 100,000 ரூபா நம்ம வாங்கிட்டு அதனுடைய வட்டி காலங்கள்லாம் முடிஞ்சு இஎம்ஐலாம் முடிஞ்சு நாம் வந்து 130,000 ரூபா இல்லை 150,000 ரூபா செலுத்தியிருப்போம். ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்டேருந்து ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அவங்களுக்கு பேங்க்குக்கு லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இப்போ இந்த லாபத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கட்டமைப்பை செயல்படுத்துறதுக்கு அவங்களுடைய அமைப்பு முறையில் என்னென்னலாம் செலவீனங்கள் இருக்கோ, அவங்களுடைய பணியாளர்களுடைய சம்பளம், அப்புறம் பேங்க் செயல்படுறதுக்கு கரண்ட்டு பில்லு, வாடகை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கான லாபமும் இங்கேருந்து தான் எடுக்கப்படுது, அதாவது நாம் கொடுக்குற வட்டி பைசாலேருந்து. ரைட், இந்த பக்கத்தில் நாம் வந்து டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதோ ஒரு வகையில் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வட்டி பைசா கொடுப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்த வட்டியை விட இது வந்து குறைவாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க வந்து வட்டி பைசா கொடுப்பாங்க. இந்த வட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது 100,000 ரூபா போட்டோம்னா 110,000 ரூபாயோ 120,000 ரூபாயோ வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ பேங்க்லேருந்து நாம் வந்து பணம் வாங்குகிறோம், இப்போது பேங்க்குக்கு நாம் சப்போர்ட் பண்ணல, நமக்கு தான் பேங்க் சப்போர்ட் பண்ணுது, ஒரு 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குது. இந்த இடத்துல பேங்க்குக்கு நாம் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 50,000 ரூபா நாம் கொடுக்குறோம். இப்போது ரெண்டு பேரில் யார் பேங்க்குக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவீங்க, இவங்க தான் முக்கியம், ஏன்னா இவங்க தான் வந்து 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க, பேங்க்கு இயங்கிறதுக்கே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பேங்க்கில் கடன் வாங்க போகிறவங்க தான் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவாங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, அங்கே போய் சைன் வாங்கிட்டு வாங்க, இது பண்ணிவிட்டு வாங்க, இந்த விஷயம் பண்ணிவிட்டு வாங்க, இது சரியில்லை, இதை மாற்றிட்டு வாங்க, இவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அலைக்கழிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல டெபாசிட் பண்ணுறாங்களே அவங்கள கூப்பிட்டு வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. எப்படி இந்த மாற்றம்லாம் வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்னா, அடிப்படையில் பேங்கிங்னா என்ன, வங்கிகள்னா என்னன்னு இந்த பாடத்தை நீங்கள் படித்தாகணும். இந்த பாடத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது, கூட்டுறவு வங்கினா என்ன, விவசாய வங்கினா என்ன, தொழில்துறை வங்கிகள்னால் என்ன, ஏடிஎம்னா என்ன, பேடிஎம் இருக்கு இல்லையா டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ பேடிஎம்னா என்ன, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இப்படிங்கிற எல்லா விஷயமும் பேங்கிங், ஒரு நபர் வந்து நிதி சார்ந்து பேங்கிங் பண்ணணும்னா இந்த பாடத்தை வந்து படித்தா போதும், பேங்கிங் சம்மந்தமாக நிறைய நாலேஜை கெயின் பண்ண முடியும். இவ்வளோதானா, இதெல்லாம் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை நிர்வாக நிதி சார்ந்து படிக்கிறதுக்கோ தான் பயன்படும், அடிப்படையாக ஒரு சாதாரண பாமரனுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா பாடம் முழுக்க தான் இருக்குது. டிமானடைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய தலைமுறையில். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஏன் நடத்துனாங்க, எதுக்கு நடத்துனாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்லாம் இந்த பாடத்தில் அனலிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வங்கியியல் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். 7வது பாடத்துக்கு வந்தோன்னா பன்னாட்டு பொருளியல்னு ஒரு பாடம் வருது. ஸோ இங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி, பன்னாட்டு பொருளியல்னால் வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், நம்ம ஊரில் நம்ம பணத்தை வந்து எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம், எப்படி இங்கே அதற்கான கொள்கைகள்லாம் இருக்குது, வெளிநாட்டில் எப்படி பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இறக்குமதி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இறக்குமதி ஏற்றுமதிக்கு உள்ளே வரணும்னா நீங்கள் கம்பல்சரி இந்த ஏரியாக்குள்ளே டச் பண்ணியிருக்கணும், பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிறது. ஸோ அந்நிய முதலீடு, அந்நிய செலாவணி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பன்னாட்டு பொருளியல்ங்கிற பாடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மீன் ஏற்றுமதி பண்ணுறவராகவோ, பூ ஏற்றுமதி பண்ணுறவராகவோ, உங்களோட வீட்டில் பண்ணுற ஒரு சின்ன பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணுறவராக கூட இருக்கலாம், பன்னாட்டு பொருளியல் தெரியாமல் உங்களால் ஏற்றுமதி இறக்குமதி சரியாக பண்ண முடியாது. 8வது பாடம் வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. நம்ம போன பாடம் படித்ததுக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ உலக லெவலில் பணத்தை வந்து கையாளக்கூடிய முறைகள் என்ன, உலகத்தில் நிதியை வந்து எப்படி நிதியம் வச்சு பண்ணுறாங்க, பொது நிதியம் வச்சு பண்ணுறாங்க, ஐஎம்எஃப் இருக்கு இல்லையா அதை பற்றி பார்க்குறாங்க, உலக வங்கி எப்படி செயல்படுது அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பணி என்ன அப்படின்லாம் பார்க்குறாங்க, சார்க் இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ வணிகத்துக்கு இதெல்லாம் எப்படி இயங்குது, இதுக்கான ஃபண்டு யார் கொடுக்குறா, இவங்களோட ஃபண்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க, இதெல்லாமே இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலான ஒரு ஏரியா, ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஏரியா, நிதி பொருளியல் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடம் எதுக்காகனா, பொதுவான வருவாய்னா என்ன, பொது வருவாய்னா என்ன, ஸோ பொது வருவாய் தெரிஞ்சுக்கணும்னா பொது செலவுனா என்ன, இப்போ நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு தெரியும் போது செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நிகரமாக நம்மளுக்கு எவ்வளோ நிற்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ பொது வருவாய்னா என்ன, நிதி கொள்கைகள்னா என்ன, நம்மளுடைய வருவாய் ஜாஸ்தி ஆகணும்னா என்ன பண்ணலாம், நம்மளுடைய செலவை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொள்கை வேணும் இல்லையா, நிதி கொள்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பாடம் பேசுது.
வரியெல்லாம் எப்படிலாம் நிர்ணயிக்கலாம், வரிகளில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, எந்த மாதிரியான வரிகள்லாம் நம்மளுக்கு வந்து வருவாயை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, இதை எப்படி அதிகப்படுத்தலாம், எந்த இடத்துல கை வைக்கணும் வைக்கக்கூடாது, உள்ளாட்சி அமைப்புனா என்ன, மாநகராட்சினா என்ன, ஊராட்சினா என்ன, எப்படி நிதியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க, நிதியை உள்ளுக்குள்ளே நாம் வந்து உருவாக்குறதும் அதை செலவு பண்ணுறதும் பற்றினா ஒரு பாடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது பாடம், சுற்றுச்சூழல் பொருளியல். ஸோ சுற்றுச்சூழல் வந்து அறிவியலில் வரக்கூடிய பாடமாச்சே அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் காலநிலை ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழல் மாசுபட்டிருந்தாலோ, சுற்றுச்சூழலில் எதனா பிரச்சனை வந்திருந்தாலோ பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சுற்றுச்சூழலில் பாதிப்பு என்னென்ன பாதிப்புலாம் வரும், மாசு அடையிறதா இருக்கட்டும், இவேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இவேஸ்ட் வர்றதா இருக்கட்டும், நம்மளுடைய கழிவு முறைகள், திடக்கழிவு மேலாண்மை, மற்ற கழிவுகளெல்லாம் எப்படி மேலாண்மை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கட்டும், மரங்களை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கட்டும், வனவிலங்குகளை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இந்த சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நாம் எப்படி அணுகிறோம், சுற்றுச்சூழலேருந்து நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாதான் சுற்றுச்சூழல் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ சுற்றுச்சூழல் பொருளியல்ங்கிறதும் முக்கியமான ஒரு பாடம் தான் இங்கே 12வது வகுப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 11வது பாடம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன காரணங்கள்லாம் இதுக்கு மேம்படுத்துறதுக்கு இருக்குது, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னென்ன வகைகளை நம்ம மேம்படுத்தலாம், இதுக்கு திட்டமிடுதல் எப்படி பண்ண முடியும், என்னென்ன வகைகளில் பண்ண முடியும், நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயிலாக இது போயிருக்கு. ஒரு முழுமையான பட்ஜெட்டை உருவாக்கணும் அப்படின்னா வீட்லேயா இருக்கட்டும் இல்லை நாட்டிலேயா இருக்கட்டும், ஒரு முழுமையான பட்ஜெட்டை உருவாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். 12வது பாடம் பொருளியல் பாடத்தில் நிறைவு பகுதியாக வரக்கூடிய பாடம். இந்த 12வது பாடம் என்னென்னா, ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு பாடமாக நான் பார்க்குறேன், புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவையியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புள்ளியியல் முறைகள், ஸோ டேட்டாலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, தரவுகள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ தரவுகள்னால் என்ன, விளக்கம்னா என்ன, ஒரு கூட்டு சராசரினா என்ன, டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், புள்ளியெல்லாம் மாற்றணும், புள்ளியலினுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, எங்கெல்லாம் பயன்படுது, ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் நாம் ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், புள்ளியல் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராசஸை நாம் டெவலப் பண்ணணுன்னாக்கா புள்ளியல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய நிறுவனங்களில் வந்து புள்ளியல் இல்லாமல் அந்த நிறுவனமே நீ இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. புள்ளியல் சார்ந்து படிச்சுட்டு போகிற மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் தான் அந்த இடத்துல சிஇஓ லெவலில் இருப்பாங்க. ஸோ புள்ளியலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, இதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறாங்க. ரைட்டு, இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து பொருளாதார அளவையியல் அப்படின்னு சொல்கிறாங்கள, அது என்ன எதுக்காக சொல்கிறாங்க, கணிதம், பொருளாதாரம், புள்ளியியல் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால் இதை பற்றின இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இதை படிக்கிற மாணவர்கள் வந்து இதை எப்படிலாம் பயன்படுத்த முடியும்னு யோசிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக நிறைய இடங்களை பயன்படுத்தி மிக சிறந்த பொருளியல் வல்லுநராக மாற முடியும். உங்களுடைய 12வது வகுப்பு பொருளியல் புத்தகத்திற்கு இந்த காணொலி மிக சிறப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நன்றி.